Hello friends, welcome to Tamil Traders Own Channel. Now, உங்க சரண்யா. இந்த வீடியோல நாம ஒரு முக்கியமா ஒரு top 10 monopoly stocks பத்தி தாங்க பார்க்க போறோம். First, monopoly stocks-னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர எல்லா அப்டேட்ஸையுமே நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சேனல் சம்பந்தமான அப்டேட்ஸ், மார்க்கெட் பத்திர அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க இன்ஸ்டன்ட்டா ரிசீவ் பண்றதுக்கு நம்ம சேனலோட Telegram ID-ல ஜாயின் பண்ணுங்க. Telegram ID TTZ Tamil. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Monopoly அப்படினா அந்த அவங்க அவங்களோட அந்த ப்ராடக்ட் வந்து வேற யாருமே வந்து அந்த ப்ராடக்ட்ட விற்க மாட்டாங்க. அந்த ப்ராடக்ட்ட அவங்க மட்டும் தான் தயாரிப்பாங்க. இப்படி சொல்லலாம். இன்னொன்னு அந்த ப்ராடக்ட்ட வந்து மத்தவங்க வித்தாலும் இவங்களுக்கு நிகரா அவங்களால சேல்ஸ்லயும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய காம்படிட்டிவா இருக்க முடியாது. சோ அவங்கள தான் வந்து மோனோபோலி ஃபார்ம் அப்படினு சொல்லுவோம். சோ மோனோபோலி ஃபார்ம்ஸா இருக்கிற ஒரு சில முக்கிய பங்குகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அப்படி மோனோபோலி ஸ்டாக்ஸ்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஹிந்துஸ்தான் ஜிங்க். சோ ஹிந்துஸ்தான் ஜிங்க பத்தி நமக்கு தெரியும், இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மோனோபோலி ஸ்டாக். இந்த செக்டார்ல இவங்க மட்டும் தான் இருக்காங்க. அண்ட் இந்த துறையில சின்ன சின்ன கம்பெனிஸ் இருந்தா கூட இவங்க அளவுக்கு சேல்ஸும் சரி கம்பேரிசனும் சரி கிடையாது. IRCTC இவங்க இந்த இந்த துறையில இவங்க தான் டாப், இவங்க மட்டும் தான் இருக்காங்க. சோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ட் பிக்கெஸ்ட் மோனோபோலி பங்கு. அடுத்து டெல்டா கார்ப், கேசினோ கம்பெனி. இந்த நிறுவனத்தை பத்தியும் நமக்கு எல்லாமே தெரியும். அண்ட் இப்பதான் ரீசெண்டா டெல்டா கார்ப் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணிருந்தோம். சோ டெல்டா கார்ப் இஸ் a பிக்கெஸ்ட் மோனோபோலி ஸ்டாக்னு சொல்லலாம். அடுத்தது கோல் இந்தியா. சோ இந்த துறையில இவங்க தாங்க ஒன் ஆஃப் த இவங்க மட்டும்தான் இருக்காங்க. சோ இந்த துறையில இந்த கோல் இந்தியாங்கிறது ஒரு பெரிய மோனோபோலி ஸ்டாக்ஸ். ஏசியன் பெயிண்ட், ஏசியன் பெயிண்ட்க்கு கம்பாரிசன்ஸா வந்து பெக்கர் பெயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் இவங்க அளவுக்கு காம்படிஷன்ஸ் வந்து இவங்க மட்டும்தான். சோ அவங்கள வந்து இவங்களோட சேல்ஸ்லயோ இல்ல இவங்களோட ப்ராடக்ட்ஸோடயோ கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஏசியன் பெயிண்ட் வந்து டாப் மோனோபோலி ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ் வந்து நிறைய நிறுவனங்கள் தயாரிச்சாலும் இந்த பிசினஸ் துறையில பிஸ்கெட்ஸ் துறையில வந்து பிரிட்டானியா தான் லீடு. அண்ட் பிரிட்டானியா தான் இந்த மோனோபோலி ஸ்டாக். சோ பிரிட்டானியாவை நான் சூஸ் பண்ணிருக்கேன். பிடியலைட், ஃபெவிகால் தயாரிக்கிறதுல பிடியலைட்டுக்கு இகர இன்னொரு கம்பெனிஸ் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மோனோபோலி ஸ்டாக். அவந்தி ஃபீட்ஸ், அவந்தி ஃபீட்ஸ் மட்டும்தான் வந்து இப்ப இருக்கிற இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் வந்து இந்த ஃபீட்ஸ் கொடுக்குறாங்க. சி மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாமே வந்து சாரி சி கேட்டகரிஸ்க்கு வந்து ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவந்தி ஃபீட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மோனோபோலி ஸ்டாக் இன் தேர் செக்டர். அப்புறம் பாரத் டைனமிக்ஸ், மிசன்ஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் வந்து இதுல வந்து பிக் காம்படிட்டிவ். ஸோ பாரத் டைனமிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மோனோபோலி ஸ்டாக். ஐடிசி, ஐடிசிக்கு ஈக்குவலா ஒரு சில கம்பெனிஸ் இருந்தாலும் இவங்களுடைய இந்த சிகரெட் விற்பனையில வந்து இவங்களோட கம்படிஷன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ ஐடிசி ஆல்சோ இட்ஸ் ஒன் ஆஃப் த மோனோபோலி ஸ்டாக். அண்ட் இந்த 10 ஸ்டாக்ஸ் தான் இப்போதைக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த 10 ஸ்டாக்ஸ பத்தியும் நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த 10 ஸ்டாக்க பத்தியும் நம்ம கம்ப்ளீட்டா ஸ்டாக் அனாலிசிஸ்ல ஆல்ரெடி டீடைல்டா ஒவ்வொரு பங்க பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்பதான் ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஐடிசிய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தனால பார்த்தோம். அதே மாதிரி ஐஆர்சிடிசியை பத்தி நிறைய தகவல்கள் நம்ம பார்த்திருக்கோம். பாரத் டைனமிக்ஸ் அனலைஸ் பண்ணிருக்கோம், அவந்தி ஃபீட்ஸ் அனலைஸ் பண்ணிருக்கோம். பிடிஎல்இட் இண்டஸ்ட்ரீஸ் இது வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணது கிடையாது. பிரிட்டானியா இப்பதான் ரீசெண்டா நம்ம அனலைஸ் பண்ணோம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஸ்டாக். ஏசியன் பெயிண்ட் நம்மளோட லாங் டேர்ம் போர்ட்போலியோல இருக்க வேண்டிய அவசியமான பங்கு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிருக்கோம். ஐஆர்சிடிஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணியாச்சு, ஐடிசி அனலைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து கோல் இண்டியா ஒரு நல்ல ஸ்டாக்கு, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ரொம்ப பேசிக்கா பண்ணிருக்கோம். பட் ஆசூன் வரப்போற காலங்களில் இதை பத்தியும் நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணலாம். அப்புறம் டெல்டா கார்ப், டெல்டா கார்ப் பத்தி இப்பதான் சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்ஸ்ல நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவையும் நீங்க அவசியமா பாருங்க. அதுக்கப்புறமா வந்து ஐஆர்சிடிசி பார்த்துட்டோம். ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஹிந்துஸ்தான் ஜிங்க பத்தி பேசிக்கா சில விஷயங்கள் பார்த்திருக்கோம், பட் ரொம்ப கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணல. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம இந்த பங்க பத்தியும் அனலைஸ் பண்ணலாம். ஸோ மோனோபோலி ஸ்டாக்ஸ்னா என்ன, அதுல டாப் 10 ஸ்டாக்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இதுல உங்களுக்கு தேவையான தகவல் கிடைச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸோட தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா.
இந்த 10 ஸ்டாக் இல்லாம ஒரு சில மோனோபோலி ஸ்டாக்ஸும் இருக்கு லைக் ஜஸ்டை எல்லாம் அவங்க தான் வந்து அந்த செக்டார்ல அந்த துறையில அந்த பிசினஸ்ல லீட் சோ அவங்களுக்கு ஈக்குவலா இன்னொரு கம்பாரிசன்ஸ் இல்ல சோ அந்த மாதிரியான பங்குகள் இருக்கு அதையும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச முக்கிய மோனோபோலி ஸ்டாக்ஸையும் ப்ளீஸ் நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதை பார்க்குற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் இதுல டாப் 2 ஸ்டாக்ஸ் யார் அதிகமா கமெண்ட் பண்றீங்களோ அந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம நாளைக்கு அந்த டாப் 2 மோனோபோலி ஸ்டாக்ஸ்ல எது பெட்டர் ஸ்டாக் அப்படிங்கறதையும் அனலைஸ் பண்ணலாம் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க் யூ சோ மச் அண்ட் ஹேவ் எ கிரேட் டே